அகிலத்தின் அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மீண்டும் ஒரு கோவிட் அலை ஏற்படும் அபாயம் விடுக்கப்பட்டது முக்கிய எச்சரிக்கை சர்ச்சைக்குரிய கொத்தலாவல பல்கலைக்கழகம் தொடர்பில் தனது நிலைப்பாட்டை வெளியிட்டார் கோத்தாபாய ராஜபக்ஷ கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை தொழிற்சங்க போராட்டம் தொடரும் விடுதலை செய்யப்பட்ட ஜோசப் ஸ்டாலின் அறிக்கை ரிசார்ட் வீட்டில் பணியில் இருந்த சிறுமி உயிரிழப்பு சட்டரீதியான ரீதியான தீர்வினை கோரியுள்ள ஜீவன் தொண்டமான் பயங்கரவாத தடை சட்டத்தினால் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு பாதிப்பா தினேஷ் குணவர்த்தனை வெளியிட்டுள்ள முக்கியமான உறுதிமொழி ஜனாதிபதி கோதாபாய ராஜபக்ச தலைமையில் நாளை நடைபெறவுள்ள விசேட சந்திப்பு அரசிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் எழுப்பப்பட்ட குரல் முடக்கப்படும் நிலையில் ஜால் வடமராட்சி பிரதேசம் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு ஆறு மாத சிறை தண்டனை வழங்க திட்டம் ஊடக அமைப்புகள் இணைந்து போலீஸ் அதிபருக்கு கடிதம் கடுமையான இடிமின்னல் தாக்கம் தொடர்பில் வெளியான எச்சரிக்கை இலங்கை எவ்வித கோரிக்கையும் முன்வைக்கவில்லை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது சர்வதேச நாணய நிதியம் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் டெல்டா திரிவு காரணமாக மேலும் ஒரு கோவிட் அலை உருவாகக்கூடும் என்றும் அது நாட்டில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய விக்ரம இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உரிய சுகாதார வழிகாட்டுதல்களை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டியது அவசியமாகும் அவ்வாறில்லை என எதிர்வரும் சில வாரங்களில் நோயாளர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கும் தீவிர சிகிச்சை பிரிவில் நோயாளர்களின் எண்ணிக்கை மரண வீதமும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன எனவே ஆபத்து மிக்க டெல்டா வைரஸ் திரிவு குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்பதுடன் சுகாதார வழிகாட்டல்களையும் உரிய முறையில் பின்பற்ற வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது சாதாரண கோவிட் வைரசை விட பரவல் விகிதத்திலும் ஆபத்தை ஏற்படுத்தும் தன்மையிலும் அதிக வாய்ப்புள்ள இந்த டெல்டா வைரஸ் திரிவு குறித்து பொதுமக்கள் மிகுந்த விழிப்புடன் செயற்பட வேண்டியது அவசியமாக உள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டத்தில் உள்ள தடைகளை அகற்றி கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தை அதன் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி கோதாபய ராயபக்ஷ தெரிவித்துள்ளார் கோவிட் நைன்டீன் ஒழிப்புக்கு தடுப்பூசி ஏற்றுதல் உள்ளிட்ட அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டம் தொடர்பில் பௌத்த மகா சங்கத்தினருக்கு ஜனாதிபதி கோதாபய ராயபக்சே நேற்று தெளிவுபடுத்தினார் இதன்போதே மேற்கண்டவாறு அவர் கூறியுள்ளார் கடந்த எட்டாம் தேதி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் தொடர்பான விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கும் நேரம் நாடாளுமன்றம் அருகில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தை கிழக்கின் நோக்கில் போலீசார் அடிதடியில் ஈடுபட்டிருந்தனர் பெண்களை தாக்கி ஆடைகள் கிழிக்கப்பட்டன பௌத்த துறவிகளும் வலுக்கட்டாயமாக தரையில் இழுத்துச் செல்லப்பட்டனர் பின்னர் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் உட்பட பதினாறு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர் நீதிமன்றம் பிணை வழங்கிய நிலையில் எந்த அறிவிப்புமின்றி அவர்கள் போலீசாரால் தனிமைப்படுத்தலுக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர் அவர்கள் இவ்வாறு அழைத்துச் செல்லப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு சமூக அமைப்பினரால் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன ஆசிரியர்கள் அனைவரும் இணையவழி மூலமான கற்கைகளையும் இடைநிறுத்தியிருந்தார்கள் இதன் காரணமாக நேற்று மாலை அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையிலேயே கோத்தாபாய ராஜபக்சே இவ்வாறான அறிவிப்பை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரையில் தொழிற்சங்க போராட்டம் தொடரும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாடசாலை ஆசிரியர்கள் ஆரம்பித்துள்ள ஆன்லைன் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் இன்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் தெரிவிக்கையில் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டமைக்காக போராட்டத்தை கைவிட தயாராக இல்லை எங்களது நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் வரையில் போராட்டங்கள் தொடரும் கல்வி அமைச்சினால் இணையவழி கற்கை தொடர்பில் எவ்வித திட்டங்களும் கிடையாது ஆசிரியர்கள் சொந்த செலவில் இணையவழி கற்பித்து வருகின்றனர் இவ்வாறு கற்பிக்கப்பட்டாலும் இதன் மூலம் நாற்பது விதமான மாணவர்களை கற்கும் நிலையிலும் அறுபது விதமான மாணவர்களுக்கு கற்க முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது இந்த மாணவர்களுக்கு கல்வியை வழங்க அரசாங்கத்திடம் எவ்வித திட்டங்களும் கிடையாது அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு நீண்ட காலமாக தீர்வு வழங்கப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த விடயங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் வரை எமது போராட்டம் தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ரிசார்ட் பதியுதீனின் வீட்டில் பணியில் இருந்த நிலையில் உயிரிழந்த சிறுமிக்கு சட்ட ரீதியான தீர்வினை பெற்றுத்தருமாறு ராயாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தியுள்ளார் ரிசார்ட் பதியுதீனின் வீட்டுக்கு கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் டயஹம மூன்றாம் பிரிவில் இருந்து பதினைந்து வயது சிறுமி பணிப்பெண்ணாக சென்றுள்ளார் இந்த நிலையில் அவர் கடந்த மூன்றாம் தேதி தீக்காயங்களுக்கு இலக்காகிய நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சிறுமியின் மரணம் தொடர்பாக ராயாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டுள்ளார் இதன்போது குறித்த சிறுமியின் மரணம் தொடர்பாகவும் கல்வி கேட்கும் வயதில் சிறுமியை வேலைக்கு அமர்த்தியமை தொடர்பாகவும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு சட்ட ரீதியான தீர்வினை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்க பிரச்சனைகள் குறித்து வெளிப்படையான மற்றும் வெளிப்படைத்தன்மையை அரசாங்கம் கைக்கொள்ளும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் பொது அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் நாட்டின் தன்னார்வ தொண்டு நிறுவன பிரதிநிதிகளிடம் அவர் இந்த உறுதியை நேற்று வழங்கியுள்ளார் பொது அமைப்புகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பில் பேசிய வெளியுறவு அமைச்சர் சர்வதேச முன்னணியில் எழுந்துள்ள இனங்களிடையே மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்க பிரச்சனைகள் குறித்து திறந்த மற்றும் வெளிப்படைத்தன்மை அரசாங்கம் கையாளும் என்று கூறியுள்ளார் வெளியுறவு அமைச்சில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிதியமைச்சர் அலி சப்ரியும் பங்கேற்றிருந்தார் இந்த கலந்துரையாடலில் பொது அமைப்புகளின் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பேரத்தின தேரர் மாற்றுமையத்தின் பாக்கியசோதி சரவணமுத்து பெவரல் அமைப்பின் புரோகன ஆட்சி இலங்கை மெதரிஸ்ட் தேவாலயத்தின் ஆயர் ஆஸ்ரி பெரேரா கலாநிதி ஜோ வில்லியம் மற்றும் தேசிய சமாதான சபையின் ஜஹான் பெரேரா இலங்கை முஸ்லீம் கவுன்சிலின் ஹில்மி முகமட் பொது சமூக ஆர்வலர் கலாநிதி தயானி பனகுடா ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தார்கள் ஜனாதிபதி கோதாபாய ராயபக்ஷ தலைமையில் ஆளுங்கட்சியின் உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று நாளை இடம்பெறவுள்ளதாகவும் ஜனாதிபதி மாளிகையில் நாளை மாலை ஆறு மணிக்கு இந்த சந்திப்பு இடம்பெறும் என ஜனாதிபதி மாளிகை செய்தி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன உதய கமெண்ட் விளவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் முன்வைத்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் இடம்பெறவுள்ள நிலையில் இது தொடர்பில் முடிவு செய்வதற்காக முக்கியமாக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அரசாங்கத்தில் இருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உடனடியாக விலக வேண்டும் என அந்த கட்சியின் உபதலைவர் பேராசிரியர் ரோகன லக்ஷ்மண பியதாச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையானால் அரசாங்கத்தில் இருந்தவாறு அரசாங்கத்துடன் பணியாற்ற முடியும் ஏனையோர் அரசாங்கத்தில் இருந்து விலகி சுதந்திர கட்சியை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் அரசாங்கத்தின் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சுதந்திர கட்சி தற்போது அரசாங்க நடவடிக்கைகளில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளதால் கிராமங்களில் உள்ள கட்சியினரை எதிர்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் ரோகன பிரஜிதாச குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இது சம்பந்தமாக மற்றமொரு நாளில் கலந்துரையாடி தீர்மானிப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை குறித்து கலந்துரையாட ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தை எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் இவ்வாறான கோரிக்கை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உபதலைவரால் விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை நாவலடி கிருடாவில் பகுதிகளில் ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறித்த பகுதிகளில் முப்பது பேரிடம் நேற்றைய தினம் எழுமாற்றாக பிசிஆர் மாதிரிகள் புறப்பட்டு பரிசோதனை நடத்தப்பட்டதில் ஏழு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இதேவேளை வல்வட்டித்துறை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடந்த சில நாட்களில் சுமார் தொண்ணூற்றி ஐந்து தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர் இதனையடுத்து அங்கு தொடர்ச்சியாக எழுமாற்று பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் தொற்றாளர்களும் அடையாளம் காணப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இவ்வாறு தொற்றாளர்கள் தொடர்ந்தும் அதிகரிப்பதனால் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவையே முற்றாக முடக்கு நிலை ஏற்பட்டிருப்பதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முகக்கவசம் அணியாதவர்களை கைது செய்வதற்கு இன்று முதல் விசேட சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிறிஸ்த பிரதி போலீஸ் மா அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார் கொழும்பின் பல்வேறு சன நெரிசல் நிறைந்த பகுதிகளில் பொதுமக்கள் முகக்கவசமின்றி நடமாடுவதாக புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முகக்கவசமின்றி பொதுவெளியில் நடமாடுவது தனிமைப்படுத்தல் சட்டத்தின் அடிப்படையில் குற்றமாகும் அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படும் ஒருவருக்கு பத்தாயிரம் ரூபா அபராதமும் ஆறு மாத சிறை விதிக்கப்படும் எனவே முகக்கவசம் அணியாத நெரிசல் மற்றும் பொதுவெளியில் நடமாடுபவர்களை கைது செய்வதற்கு விசிட பொலிஸ் குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் நாட்களில் இவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறைத்தண்டனை தண்டனை வழங்கப்பட உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மைக் காலத்தில் ஊடகவியலாளர்கள் போலீஸ் நிலையங்களுக்கு அழைக்கப்படுவதுடன் அவர்களுடைய ஊடகத்துறை செயற்பாடுகள் பற்றிய தகவல்கள் மற்றும் தனிப்பட்ட விவரங்களை வழங்குமாறும் அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது ஊடகவியலாளர்கள் மோங்குடத்திற்கும் இத்தகைய நெருக்கடிகளை இல்லாமல் செய்வதற்கும் அவர்கள் சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் தமது பணிகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஊடக அமைப்புகளின் கூட்டமைப்பு போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது ஊடகவியலாளர்களின் தனிப்பட்ட விவரங்களை வழங்குமாறு பிரயோகிக்கப்படும் அழுத்தம் தொடர்பில் சுதந்திர ஊடக இயக்கம் ஊடக தொழிலாளர் தொழிற்சங்க சம்மேளனம் இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கம் முஸ்லீம் மீடியா ஃபோரம் இலங்கை இளம் ஊடகவியலாளர் சங்கம் மற்றும் தமிழ் ஊடக ஒன்றியம் ஆகிய ஆறு அமைப்புகள் ஒன்றிணைவாக ஊடக அமைப்புகளின் கூட்டமைப்பினால் பொலிஸ்மா அதிபர் சி டி விக்கிரம ரத்னவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்திலேயே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் முல்லைத்தீவு வவுனியா அன்றாதபுரம் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் இதன்போது கடுமையான மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் எனவும் வளிமண்டலவில் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக்கொள்ள திறந்த வழிகளில் நடமாடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாளை பிற்பகல் ரெண்டு முப்பது மணி முதல் நாளை மறுதினம் பிற்பகல் ரெண்டு முப்பது மணி வரையான காலப்பகுதியில் காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அனுத்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் ஏனைய கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அனைத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தளம் முதல் கொழும்பு ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கடற்பகுதி கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் ஏனைய கடற்பகுதிகள் ஓரளவு கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் கரையோரப் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் தாழ்நிலங்களில் வசிப்போரும் கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மேலும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையிடம் இருந்து நிதியுதவிக்கான கோரிக்கை எதுவும் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பொறுப்பாளர் மசிகிரோ நொசாகி இதனை தெரிவித்தார் என்று இன்றி பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது எவ்வாறாயினும் இலங்கை அதிகாரிகளுடன் தொடர்ந்தும் ஒத்துழைத்து செயற்படுவதாக அவர் கூறியுள்ளார் பேரின பொருளாதார அபிவிருத்தி பொதுக்கண்ணோட்டம் மற்றும் பேரின பொருளாதார கொள்கைகள் தொடர்பாக இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதுவரையில் நிதியுதவிக்கான எந்த கோரிக்கையும் இலங்கை அரசிடம் இருந்து முன்வைக்கப்படவில்லை ஆனால் இவ்வாறான கோரிக்கை முன்வைக்கப்பட்டால் அதன் பாலுள்ள தெரிவுகளை முன்னிலைப்படுத்தி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு நாம் தயாராக உள்ளோம் என்று நான் உடைய இலங்கைக்கான பொறுப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் பிரதான செய்திகள் தொடர்ச்சியாக இலங்கை இலங்கை செய்திகளையும் நிலவரங்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் கீழே பண்ணுங்க